அக்குப்ரெஷர் அப்படின்றது மாற்று மருத்துவ முறை. இந்த முறையில் விரல்களை பயன்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் டச் பண்ணி அழுத்தம் கொடுக்கறது மூலியமாகவே நமக்கு வலிகளெல்லாம் விட்டு போயிடும். ஸோ அந்த முறை தான் வந்து அக்குப்ரெஷர். இது வந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நம்மளையும் பண்ணிக்கலாம், நமக்கு மற்றவங்களையும் செய்ய வைக்கலாம். இதனால் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்க. குடிய நிறுத்துறதுக்கு பாக்கு, டொபேக்கோ அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து நிறுத்துறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். L-I-4 லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 இந்த பாயிண்டோட பேர். இந்த பாயிண்ட் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, நம்மளோட 5 விரல்களை ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கணும். அந்த கட்ட விரலும் அது பக்கத்தில் இருக்கிற விரலுக்கும் நடுவில் ஒரு மேடு மாதிரி இருக்கும். அந்த மேடை டச் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக கையை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக போய் டச் ஆயிரும். இந்த பாயிண்ட்டை ரெண்டு கையிலையும் ஒரு ஒரு நிமிஷம் பிடிக்கணும். SP6 இந்த பாயிண்டுடைய பேர். நம்மளுடைய கால் உள் பகுதியில் கட்ட விரல் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மேடை ஒரு இடம் இருக்கும். அங்கேருந்து நம்மளோட கை வச்சோன்னா 4 விரல் தள்ளி ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்டை 1 மினிட் டச் பண்ணோம். இதே இந்த பாயிண்ட்டை ரெண்டு கால்கள்லையும் பண்ணணும். SI-3 ஸ்மால் இன்டெஸ்டைன் 3 இந்த பாயிண்டோட பேர். சுண்டு விரல் பக்கமாக அந்த விரலுக்கும் நம்மளுடைய அந்த ஆங்கிளும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நடுவில் அந்த பாயிண்ட் சைடில் இருக்கும். அந்த பாயிண்ட்டை ஒரு 1 மினிட் ப்ரெஷர் கொடுக்கணும். ரெண்டு கைகளையுமே இந்த பாயிண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். P6 பாயிண்ட், நம்மளுடைய கைகளை ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுடைய இன்னொரு கையுடைய 3 விரல் அளவு அங்கே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த 3 விரல் முடிஞ்ச உடனே நம்ம சென்டர் விரலுக்கு நேராக பாயிண்ட் பிடிக்கணும். அதுதான் வந்து P6. இந்த பாயிண்ட்டையும் ரெண்டு கைகள்லையும் 1 மினிட் பிடிக்கணும். LV-3 இந்த பாயிண்ட்டுடைய பேர். Liver-3 கால்களில் நம்ம கட்ட விரலுக்கும் பக்கத்து விரலுக்கும் நடுவில் அப்படியே நம்ம ஃபிங்கர் வச்சுக்கிட்டே வந்தோன்னா அந்த ரெண்டு எலும்பு ஒன்றா செய்கிற மாதிரி ஒரு இடம் கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய சாஃப்டான பகுதி, அதை டச் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு LV-3. 1 மினிட் ரெண்டு கால்லையுமே இந்த பாயிண்ட்ஸ்க்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு தினமும் பிடிக்கலாம், காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில். அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு முடிச்சுட்டு, எல்லாம் பாயிண்ட்ஸும் பிடிக்கணும்னு கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட்ஸாவது பிடிச்சிக்கலாம். பிடிச்சு முடிச்சுட்டு எவ்வளோ சூடு நம்மளால் தாங்க முடியுமோ, எவ்வளோ கண்டென்ட் நம்மளால் குடிக்க முடியுமோ, அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ எவ்வளவோ நம்மளோட கண்டென்ட்டை பொறுத்து, நம்ம குடிக்கிற அளவை பொறுத்து, ஒரு டம்ளரோ அரை டம்ளரோ ஹாட் வாட்டர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இமீடியட்டாக குடிங்க. கட்டாயமாக ரிலீஃப் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். டேக் கேர்.